இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிக்கன் பிரைடட் ப்ரெட்டு செய்ய போகிறேன். இப்போது சிக்கன் பிரைடருக்கு அந்த ப்ரெட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு மாவு எடுக்கணும். இப்போ நான் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு கப்பு எடுக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரு, 1/2 கப்பு வித வெதப்பான வார்ம் மில்க்கு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட்டு, 1/2 கப்பு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும். இது மாவு பிசையும் போது தேவைப்படும். பிரெட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 300 கிராம் சிக்கனு பொடி பொடியாக நறுக்கி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இது சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க, இது வந்து இருந்தால் போடலாம் இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் 1 சின்ன சைஸு வெங்காயம் பொடியாக நறுக்குந்து, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு. இது கூட வந்து நம்ம இஷ்டத்துக்கு எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம், கேரட்டு, கோஸு, எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு வார்ம் மில்க் வந்து இதில் சேர்க்கணும். அது கூடவே சக்கரை, ஈஸ்ட், இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது வந்து இப்படியே ஒரு மூடி போட்டு வைக்குவோம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நாம எடுத்து வச்ச 2 கப்பு மாவை இதை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மாவு பாருங்க, அந்த பாலோடு நம்ம வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எடுத்து வச்ச 1/2 கப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். அந்த 1/2 கப்பு தண்ணியும் விட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சோம் எண்ணெய் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு திரும்பவும் பிசைவோம். மாவு நல்லா 10 நிமிஷமாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மாவை இந்த மாதிரி உள் பக்கமாக ஒன்று ஒன்றா மடித்து மடித்து எடுத்து உள்ளே விட்டு ஒரு பால் மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரணும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் எண்ணெய் தேய்ச்சி குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு இந்த மாவை மூடி வைக்கணும். இது வந்து 2 மடங்காக ரைஸ் ஆகி வரும். ப்ரெட்டுக்கு ஸ்டஃபிங் வைக்கிற சிக்கன் செய்கிறது பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடணும். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 ஆனியன், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சது, இதை கொஞ்சம் நேரம் வதக்கணும் நல்லா. வெங்காயம் வதங்கிடுச்சு. நாம் எடுத்து வச்ச சோம்பு கீரையை வந்து இப்போ சேர்க்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். கீரையை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ உப்பு சேர்க்கலாம். அதாவது இந்த மசாலாக்கு எவ்வளோ உப்பு அந்த அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே வந்து உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ நம்ம எப்படி பார்த்து போட்டுக்கணும் உப்பை. இப்போ இந்த சிக்கன் அதில் சேர்த்து வதக்கலாம். அடுத்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் மூடி விட்டு வேக வைக்கணும் சிக்கனை. மூடி வச்சு குக் பண்ணி 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள் சிக்கனில் இருக்கிற தண்ணியே வருது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1-5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வைப்போம். மொத்தமாக 10 நிமிஷத்தில் வந்து சிக்கன் வெந்துடும்.
நாம பொடி பொடியா நறுக்கி வெச்சதால இது சீக்கிரமாவே வெந்துரும் பாருங்க இப்ப மொத்தமா 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நல்லாவே சிக்கனும் வெந்துருச்சு பாருங்க சிக்கன் வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆற வைப்போம் இப்ப நாம அந்த பன் செய்யது எப்படினு பார்க்கலாம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி மாவு பாருங்க நல்லா ரெண்டு மடங்கு டபுள் சைஸுக்கு வந்து உப்பி வந்துருச்சு இப்ப அதுல இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியே எடுத்துடணும் ஏர் இதெல்லாம் திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நாம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக திறக்கலாம் மாவு வந்து ரெண்டு பாகமா பிரிச்சாச்சு இத வந்து நம்ம ஓவல் ஷேப்புக்கு திரட்டி எடுக்கணும் இப்ப மாவு இந்த மாதிரி திரட்டியாச்சு இது நம்ம எந்த பிளேட்ல பேக் பண்றோமோ அந்த பிளேட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இத மாத்தி வச்சுக்கலாம் இப்போ இந்த அவன் பிளேட்ல வந்து பேக் பண்றதுக்காக பாருங்க ரெண்டு இதுவே வந்து திரட்டி வச்சாச்சு இப்போ அந்த சிக்கனும் நம்ம ஃப்ரை பண்ணதும் வந்து ஆறிடுச்சு இது நடுவுல ஸ்டஃப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணலாம் ஸ்டஃபிங் வந்து வெச்சாச்சு இப்போ வந்து இங்க வந்து நம்ம வந்து கட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இது என்ன பண்ணணும் இப்படி ஒன்னு மேல ஒன்னு மாத்தி மாத்தி பாருங்க இது வந்து ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு ஃபிஷ் மாதிரி கொஞ்சம் பண்ணிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கண்ணு இருக்கிற மாதிரி கருப்பு கலர் எள்ளு வச்சாச்சு இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து இது ரைஸ் ஆகணும் ஒரு கொஞ்ச அளவு ரைஸ் ஆகும் அப்புறமா வந்து இதை நம்ம பேக் பண்ணலாம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப பார்த்தாலே தெரியும் எல்லாமே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா ஆயிருக்கு சாஃப்டாவும் ஆயிட்டு இருக்கு இப்ப இது வந்து நம்ம வந்து எக் வாஷ் பண்ணணும் மேல வந்து ஒரு முட்டைய வந்து அடிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து மேல வந்து பிரஷ் பண்ணி விடணும் எக் சேக்க பிடிக்கலன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு மேல வந்து இந்த கோட்டிங் கொடுக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு ஓடிஜி அவனை வந்து 180 டிகிரிக்கு வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து 180 டிகிரிக்கு 20-25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும் சிக்கன் பிரைடட் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா நல்லா இருக்கு எக் வாஷ் குடுக்கறதால அந்த ஷைனிங் நல்லாவே வரும் சாஃப்டா